ஆஸ்கர் ரேஸ்கர் நமஸ்கார் டின்னர் நோட் சினிமா நேயர்களே, நான் உங்கள் பிரவீன் கே. இது உங்களுடைய ஷோ சீரியல் சைக்கோ. இன்றைக்கி நம்மளுடைய பாரதி கண்ணம்மாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல எடுத்தோடனே நம்மளுடைய கண்ணம்மா அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம லக்ஷ்மியை வந்து ரெடி செய்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா, அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி அண்ட் ஹேமாவுடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக பயங்கரமான வச்சுட்டு சூப்பரான ஒரு மேக்கப் போட்டு ரெடி பண்ணாங்கன்னு பார்த்தா, நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணுவாங்க, எதுவுமே வாங்கியிருக்க மாட்டாங்க, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் தொலை அப்படின்னு விட்டுருவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து வெறும் வீட்டில் இருக்க பான்ஸ் போட்டு மூஞ்சில் அடிச்சு விட்டு சும்மா அந்த தலையை பின்னுற மாதிரி பின்னி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, தான் பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் வாங்க முடியாமல் அவங்க நைனா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி பண்ணிருக்காங்க. அப்போ கீழ் வீட்டு ஆண்டி புசு புசுன்னு மேலே வராங்க. வந்தவொடனே வாட் ஹேப்பன் அப்படின்றாங்க. இவங்க சொல்கிறாங்க, எஸ் ஷீ இஸ் கோயிங் டு கிராண்ட்மா ஹவுஸ் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவங்க அவுட்டு. எதுக்கு அவங்க அந்த கேரக்டரை உள்ளே கூப்பிட்டாங்க, எதுக்கு அந்த கேரக்டரை வெளில அனுப்புனாங்களே தெரியல. அந்த கீழ் வீட்டு ஆண்டி கேரக்டரை பாவம், அவங்க வராங்க நடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்தபடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பர்த்டே பார்ட்டிக்கு வெண்பா இஸ் கம்மிங், வெண்பா அண்டு நம்மளுடைய பாரதி அப்படின்றதுக்கான கான்வர்சேஷன். வெண்பா வந்து மூஞ்சிக்கு நேராக கேட்டாங்க, உனக்கு என்னதான் பிரச்சனை, நீ வந்து எதுக்காக என் கூட வந்து ஒழுங்காக பேசவே மாட்டேற, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எதுக்காக வந்த, என்கிட்ட வந்து லவ்வர் சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து அதுக்கப்புறம் ஏன் நின்று போன அப்படின்ற சொல்கிறாங்க. மறுபடியும் ஒரு மூணு நாலு எபிசோட் பின்னாடி போயிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்துன வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணுறது. நம்ம எடிட்டருக்கு இதே வேலை தானே, எப்பவுமே அந்த ஃபுட்டேஜை ஃபில் பண்ணணும் அப்படின்னா, ஒரு மூணு நாலு எபிசோடு முன்னாடி என்ன விஷயம் இருந்துச்சு அது தூக்கி போடுங்க, அவ்வளோ சரியாக போச்சு அப்படின்றா போல. அதே மாதிரி தான் இந்த வாடியும் மணி இருந்தார். அந்த விஷயத்தெல்லாம் மறுபடியும் முதல்ல வந்து சொல்கிறா போல நம்மளுடைய பாரதி. அந்த விஷயத்த சொல்லி முடித்த உடனே வெண்பாக்கு சாக்கினாடா அப்படின்றதுக்குள்ளே அதெல்லாம் வந்து ஒட்டு கேட்டுருக்காங்க நம்மளுடைய மாமியார் கேரக்டர் கண்ணம்மாவுடைய மாமியார். அதை பற்றி பாரதி அவங்க அம்மா. இதில் என்ன துக்கமான ஒரு விஷயம்னா, எனக்கு டக்குன்னு சீனை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பொல்லாதன படத்தில் வந்து நம்மளுடைய இந்த வில்லன் கேரக்டர் டேனியல் பாலாஜி வந்து ஒட்டு கேட்டுருவார், பாத்தியாடி பொறுக்கி ஒட்டு கேட்டுன்னு இருக்கிறதே ஒட்டு கேட்குறேன்னு அடிப்பா போல. அதே மாதிரி தான் ஒரு பயங்கரமாக ரியாக்ஷன்ஸோட மம்மி ஒட்டு கேட்டுருந்தாங்க. சரி ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே என்ட்ரு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கேயே நின்றுட்டு இருந்தோம்னா, இந்த வெண்பா வந்து நம்மளுடைய பையன் பாரதியை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி உள்ளே கொஞ்சம் கெடுத்து விட்டுறாங்க. வா பாயசம் சாப்பிட்லாம், மோர் பொங்கல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா மட்டும் ஏச்சு தரதான கூட்டு வராங்க. அதுக்கப்புறம் பாயசம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த கேரக்டரே காணும், வெண்பான்ற கேரக்டர் எங்கே போச்சுனே தெரில. அதுக்குள்ள மாமியார் கேரக்டர் இங்கே வந்துடுறாங்க ஹாலுக்கு. வந்துட்டா இங்கே வந்து நம்மளுடைய அங்கிள் அண்ட் அவங்க பையன் ரெண்டாவது பையன் அகில் இவங்க ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன் போயின்னு இருக்கு. செஸ் விளாண்டுருக்காங்க. பையன் நான் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, ரெண்டு பேரும் கண்ணுக்கு நல்லா தெரியுது, ரெண்டு பேரும் செஸ் விளாண்டுருக்காங்க. அதனால தாத்தா சொல்கிறார், கோவிடுக்கு மருந்து கண்டுபிடிச்சவே மதுரவி இருந்தானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரைட், அதுக்கடுத்து என்ன கலாய்க்கிறீங்க அப்படின்னா, மூஞ்சி மேலே கலாச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கலாய்க்கிறீங்களா தான் வாங்கிட்டீங்களா, அப்புறம் என்ன பவுடர் மம்மி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பவுடர் மம்மி பயங்கர ஹாப்பியாக அப்படியே பொங்குறாங்க, மூன்றா ஓ மம்மி போதும் போதும் போதும், 5000 நடிக்கிறேன், 5000 மேலே ஒரு 50000 நடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அகில் கேட்குற, என்னம்மா இன்னைக்கு கொஞ்சம் மூஞ்சில் தேஜஸாக இருக்குது, நம்ம ப்ரொடக்ஷனில் ஏதாவது பட்டாணி கிட்டாணி எக்ஸ்ட்ராவாக போட்டாங்களா இல்லை ஆம்லேட் கீப்லேட் எக்ஸ்ட்ராவாக போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா இன்னைக்கு வந்து நம்மளுடைய பாரதி உண்மையை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரியாக்ஷன்ஸோடைய பயங்கரமாக சொல்கிறாங்க. என்ன உண்மை அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவன் வெண்பா மேலே இஷ்டமே படலை, அதுவும் முக்கியமாக ஹேமாக்காக வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஐ வெரி ஹாப்பி அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து அந்த நைனாவும் அந்த கேரக்டரும் அதாவது அகில் கேரக்டரும் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அகில் அண்ட் ஹேமா இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன், அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்க யாருக்குமே வந்து வெண்பாவை பிடிக்க மாட்டேங்க, ஆனால் வெண்பா அப்படின்ற சைத்தான் எப்படி வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து அழையா விழுந்தாலியா எப்பயாவது இந்த தவளை பாம்பு கற்பாம்பூச்சி எலி அப்படிலாம் வருமோ அந்த மாதிரி ஒரு துஷ்ட சக்தியாக வீட்டுக்குள்ளே வருது, அது ஏன் வருது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, உங்கள் டேடிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்குது, ஆமாம் டேடிக்கு ஏன் பிடிச்சிருக்கு, ஒன்று அகிலோட மைண்ட் வாய்ஸ், உங்கள் டேடி ஒரு பிசாசு அப்படின்றது உனக்கு தெரியாமல் போயிடுச்சு, சரி விடு குழந்தை பொண்ணுங்கிட்ட அதெல்லாம் சொல்லக்கூடாது, இது வந்து ஒரு யூ சர்டிஃபிகேட் சீரியல், அதனால் நாங்கள் இதில் இதை பற்றியும் பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் சைலண்ட் ஆயிடுச்சு. அதோட அங்கே ஒரு கட்டு கட்டு முடிஞ்சோன்னு என்ன பண்ணுறாங்கன்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாமியார் கேரக்டர் மறுபடியும் காட்டுறாங்க. மாமியார் கேரக்டர் வந்து இரு கண்ணம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம்னு சொல்லி கண்ணம்மாவுக்கு ஃபோன் பண்ண, கண்ணம்மா வந்து ஃபோன் எடுக்க, என்னம்மா கண்ணம்மா நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு விசு படத்தில் வர மாதிரி பேசுகிறாங்க. அவங்களும் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏம்மா நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த லக்ஷ்மி பூனை என் வீட்டில் திறந்து விடுனேன், ஆனால் இன்றைக்கி பிறந்த நாள் இன்றைக்கி வரைக்குமே அந்த லக்ஷ்மி பூனை வரலையே, அது ஏம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா அந்த பூனை நான் முன்னாடியே வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னு, அங்கே திரும்பி பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் அந்த ஃப்ரேமுக்குள்ளே வரணும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பா அப்படின்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அப்படி கட் பண்ணவும் லக்ஷ்மி
பாட்டி அப்படின்னு கூப்பிட தொடரும் அப்படின்னு கீழே போட அதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி அவங்க பிடிச்ச அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் போட்டு முடிச்சு விட்டாங்க. இதுதான் இன்றைக்கி பாரதி கண்ணம்மால சந்தோஷமாக நடந்த ஒரு சம்பவம். நீங்கள் இன்றைக்கி எபிசோடை பார்க்க போகிறீங்கன்னா எந்தளவுக்கு ஈகராக இருக்கீங்க? ஏன்னா வந்து ப்ரோமோவில் வந்து ஏகப்பட்ட விஷயத்தை ரிவீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா பர்த்டே கொண்டாடுறது, அதுக்கப்புறம் கண்ணம்மா வந்து பாரதி வீட்டுக்கு வர்றது, பாரதியும் கண்ணம்மாவும் மீட் பண்ண போகிற நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி காட்டுறது. உண்மையிலே கண்ணம்மாவும் பாரதியும் மீட் பண்ண போகிறாங்களா? லக்ஷ்மி வந்து பாரதியோடைய குழந்ததா அப்படின்றது தெரிய போதா? ஹேமா வந்து கண்ணம்மாவுடைய குழந்ததா அப்படின்றது தெரிய போதா? இந்த எல்லா உண்மைகளுமே இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் வெடிக்க போதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது நியூஸ் வாசிக்கிற மாதிரி ஆயிடுச்சுரா, அதோ புயல் கடையை கறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட் விடுங்க, நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே காமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதிரி டாடா பாபா பேசுறீங்க. பிரவீன் கேஸ், பாய்.